விடியா திமுகவால் மக்கள் கொதிப்படைந்து இருப்பதாகவும், அதனால் நாடாளுமன்ற தேர்தல் மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பை முன்னிட்டு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், மாணிக்கம், கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க இயலாத விடிய அரசு வெள்ள நிவாரண நிதியை வாங்கித் தராமல் ஏமாற்றியதால் மக்கள் கொதிப்படைந்து இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் கோபம் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் திருப்பு முனையாக இருக்கும் என ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். அம்மாவுடைய சாதனைகளையும் புரட்சித்தருடைய சாதனைகளையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய சாதனைகளையும் இந்த ஆண்டுகளிலே, குறிப்பாக 3 ஆண்டுகளிலே திமுகவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கின்றார்களே, இந்த அரசின் மீது உள்ள கோபத்தை இன்றைக்கு மக்கள் இந்த தேர்தலிலே வாக்குகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இந்த தேர்தல் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு களம் காண்கின்றோம்.